ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கௌசல்யா ஹேண்ட் கிராஃப்டட் ஹெவன் சேனலுக்காக வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்துக்கு தேவையான ஏ டூ யூசட் கார்டன் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட ஹோல்சேல் பிரைஸஸில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆர்டர் கொரியர் அல்லது பார்சல் சர்வீஸ் மூலயமா உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இனிக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பஞ்சகாவியா ரொம்ப சுலபமாக பூச்சி புழு எதுவும் வராமல் எப்படி நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கஞ்சக்காவியாவை பொறுத்த வரைக்கும் செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகளுக்கும் சில நேரத்தில் மனிதர்களுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல மருந்து இதை நம்ம வீட்லேயே ரொம்ப எளிமையாக தயாரிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லிட்டர் மட்டும்தான் கலக்கப் போகிறதுனால இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன் இதில் நூறு கிராம் சாணம் இருபத்தஞ்சு கிராம் நெய் இதை வந்துட்டு ஒரு நைட் முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் எடுத்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட ஐம்பது எம்எல் பால் ஐம்பது எம்எல் தயிரும் இது கூட நான் கலந்துருக்கேன் இதையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பஞ்சக்காவிய அப்படிங்கிறது மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருள் இதில் ஏற்கனவே நம்ம நாலு பொருள் நம்ம சேர்த்திட்டோம் கடைசியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நூறு கிராம் சாணம் சேர்த்தும் போது நூறு எம்எல் கோமியமும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நாட்டு மாட்டிலிருந்து கிடைச்ச பொருட்களாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த அஞ்சு பொருட்களை மட்டுமே நல்லா கலந்து செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நமக்கு நல்ல பலன் தரும் இருந்தாலும் இதோட தரத்தை அதிகப்படுத்துறதுக்கு நல்ல மதிப்பு கூட்டுறதுக்காக இது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் நம்ம வந்து கூட சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இது இது கூட நல்லா பழுத்து கனிஞ்சு இருக்கிற மாதிரியான வாழைப்பழம் ஒன்று எடுத்து உங்கள் கைகளால் நல்லா மசித்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பஞ்சக்காவியாக தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஸோ நம்ம ரெடி பண்ணி அடுத்த நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே இந்த பாட்டிலை வந்து நம்ம தினமும் காலையிலையும் சாயந்தரமும் எடுத்து இது போல் மூணு தடவை நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம நிழலில் எடுத்து வச்சிடலாம் இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறமா இந்த லிக்விடை நம்ம எதாவது பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நமக்கு செடிக்கு தேவையான அளவை நம்ம தண்ணி கலந்து செடிகளுக்கு தெளிச்சா போதும் நல்ல ஒரு பலன் தரும் நிறைய பூக்களும் வரும் நிறைய காய்களும் காய்க்கும் ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்தாச்சு அடுத்ததாக நம்ம இந்த பாட்டிலை மூடி வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற துணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை மூடுறதுக்கு நமக்கு காட்டன் துணி இல்லனா காடா துணி அப்படி இல்லைனா நமக்கு பிளாஸ்டிக்கில் வர கொசுவலை மாதிரியான துணிகள் வந்து இருந்தால் போதும் வச்சு கட்டிக்கலாம் எதுக்கு எதுக்கு அப்படின்னா நமக்கு நல்ல காத்தோட்டம் இருக்கும் அதே போல் சின்ன சின்ன பூச்சிகள் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் நல்ல தரமான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக நிறையா எஃபர்ட் இருக்கேன் அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டையுமே காமிங்க நம்ம தயாரித்த பஞ்சக்காவியா இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு இதை வந்துட்டு நான் செடிகளுக்கு எப்பவும் தண்ணி கொடுக்குறது போல தான் ஊற்ற போகிறேன் நான் இருபது லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு அறநூறு எம்எல் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு லிட்ரு தண்ணிக்கு முப்பது எம்எல் பஞ்சக்காவியா வரைக்குமே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் பஞ்சக்காவியாவில் புழுக்கள் வராமல் நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கலக்கிறதுக்குனே ஒரு குச்சி வச்சுருப்போம் அந்த குச்சியை வந்துட்டு நம்ம தினமும் காலையில் கலக்குனதுமே கழுவி வச்சுருங்க அதே போல் ஈவினிங் கலக்குனதுக்கு அப்புறமே வந்துட்டு ரெகுலராக அதை நம்ம கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு கொசுக்கள் எதுவும் முட்டையிடாது அதனால எதுவும் புழுக்களும் பூச்சியும் வந்து நம்மளோட பஞ்சகாவியாவுக்கு வராது இப்போ பார்த்திங்கன்னா நான் முந்நூறு எம்எல் பஞ்சக்காவியாக எடுத்து இருபது லிட்டர் தண்ணி வரைக்குமே கலந்து செடிகளுக்கு ஊற்ற போகிறேன் நான் வந்து தயாரிக்கும்போது ஒரு லிட்டரு தான் நான் தயாரித்தேன் இதை வந்து நான் மூணு தடவை பயன்படுத்தினேன் அதே போல் செடிகளுக்கு கொடுக்கும்போது வேரில் மட்டும் கொடுக்காம இலைகள் மேலே பூக்கள் மேலே எல்லாமே படுறது போல் நம்ம நல்லா தெளித்து விடலாம் இப்படி கொடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே போல் பூச்சி தாக்குதலுமே வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்குள்ளே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Thank you.